இறங்கி அந்த தண்ணியில் விளையாடிட்டு இருக்கப்ப அதோட கால் உள்ளார மாட்டி அந்த பொண்ணு வந்து உள்ளாரையே வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்கு. இந்த சைடில் தான் இருக்கியா நீனு? இது வரைக்கும் வந்து அந்த ஆத்மாவோட ப்ரெசன்ஸ் ஹாய் ஓலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்த ஆல்ரெடி வந்து ஆகாஷ் ப்ரோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கும் இந்த இடத்துல போயிட்டு வீடியோ பண்ணணும், ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு வீடியோ பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடியது. அண்டு இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவமும் வந்து ரொம்பவே மனசை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அப்புறம் காலேஜ் படிக்கிற பையன் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்காக வந்து உள்ளே வந்திருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் உள்ளே ரொம்ப தூரம் போகணும். உள்ளார போனால் வந்து ஒரு குளம் இருக்குது, பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரியில் வந்து எதர்ச்சியாக அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போயிட்டு இறங்கி அந்த தண்ணியில் விளையாடிட்டு இருக்கப்ப அதோட கால் உள்ளார மாட்டி அந்த பொண்ணு வந்து உள்ளாரையே வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்கா. அந்த பையனுக்கு நீச்சல் தெரியல அப்படின்ற விஷயத்தினால அந்த பொண்ணை அவனால் காப்பாற்ற முடியல. அந்த குற்ற உணர்ச்சியிலே அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இல்லாமல் இங்கே வந்திருக்கான். அது எப்படி வந்திருக்கான்னா அவன் மென்டலாக வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆன ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கான். யாருமே வந்து உள்ளார விட்றது இல்லையா. பகல் டைம்லேயே வந்து யாராவது இந்த சுள்ளிலாம் பொறுக்க வருவாங்கள்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஏதாவது ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் உள்ளார வந்து சுள்ளி பொறுக்கவே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த இடத்த பற்றி ஆகாஷ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணேன். அந்த பையனோட நம்பரையும் வாங்கிட்டு அந்த பையன்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். உள்ளார போனால் டவர் இருக்காது தம்பி, அதனால் வந்து கரெக்டாக ஒரு 45 minutes வந்து பாரு, 45 minutஸில் நான் வெளியே வந்து கால் பண்ணலன்னா நீ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பசங்களை கூட்டிகிட்டு உள்ளார வந்துரு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் உள்ளார போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வழியே கண்டுபிடிக்க முடியாது, நம்ம வந்து வழியே மறந்துடுவோம். ஏன்னா எல்லாமே நீங்கள் பாருங்களேன் ஒரே மாதிரியே தான் இருக்கும் ரோடு ஃபுல்லாகவே, ஓகேவா? அதனால் நம்ம எப்படி உள்ளே போகிறோம் எப்படி வெளியே வர்றதுன்றதே வந்து நிறைய சேலஞ்ச் இருக்குது. அண்டு நான் உள்ளார வந்தோடனே வண்டியை நிறுத்திட்டு அந்த தம்பிக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பிட்டேன். இன்னும் நம்ம உள்ளார போக போக வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து சுத்தமாக கட் ஆகிடும். ஸோ நான் தனியாக வந்திருந்தாலுமே கொஞ்சம் சேஃப்டியோடு தான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் பயப்படாமல் இந்த வீடியோவில் இருக்க த்ரில்னஸை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? கால்லாம் தடுக்குது. இந்த இடத்துல இறந்த அந்த பெண் அம்மா இருக்கீங்களா? ஹலோ, பாம்பு இருந்தால் கூட தெரியாது போட்டு வயசு வந்ததுல ரொம்பவே அமைதியாக இருக்கு இந்த இடமே. இந்த இடத்துல இருந்து அந்த பெண் அம்மா இங்கதான் இருக்கீங்களா? சரியே இல்லை. கைஸ், ரொம்ப தூரம் வந்து இன்னும் உள்ளார போகணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து அந்த ஆத்மாவோட ப்ரெசன்ஸ் யாரு இப்போதான் அந்த ஆத்மாவோட ப்ரெசன்ஸே தெரியலன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ஏதோ மேபி வந்து காற்றுல வந்து இந்த கிளலாம் அசைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உள்ளார இப்படி அந்த பைத்தியம் இருக்கிறான்னு தெரியல. சாரி, பைத்தியம்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக எவ்வளோ பாம்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது நிறையாவே. கைஸ், இதுக்கு மேலே வந்து நான் இப்படியே போனால் ரொம்ப தூரம் எங்கே போகிறேன்னே தெரியாது. கண்டிப்பாக வழியை மறந்துடுவோம் பழகு. நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? மறுபடியும் அந்த சத்தத்தை எனக்காக மறுபடியும் பண்ண முடியுமா? நீ தான் இங்கே இருக்கனா? ரைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா K2 மீட்ரு வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். அது எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி சவுண்டு கேட்குது, திடீர்னு வந்து எனக்கு ரைட் சைடில் சவுண்டு கேட்குது. அதெல்லாம் வந்து இதில் க்ளீனாக வந்து கேப்சர் ஆகுதா தெரில. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, இந்த காற்றுல மரம் வந்து பார்த்திங்கன்னா அசையும் இல்லை, அந்த சவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த சவுண்டே என்னால் வந்து கேட்க முடியுது. சரி, நீ எங்கே இருக்குன்னு என்னால் வந்து பார்க்க முடியல, அதனால இது மூலிமா என்னை வந்து நேவிகேட் பண்ணி கூப்பிட்டு போறியா? நீ எங்கே இருக்குன்னு நான் உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். இதை நான் இப்போ ஆன் பண்ணுறேன். நீ எந்த சைடில் இருக்கியோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் பண்ணி காட்டு. நான் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னை ஏதாவது ஒரு சைடு நேவிகேட் பண்ணு. ஹலோ, நீ எங்க இருக்கிற தெரியுது? இங்கதான் இருக்கியா? இப்போ இந்த சைடு தான் என்ன வர வைக்கிறியா? இங்கே இருக்கிற ஆன்மா என்ன இங்கே தான் வர வைக்கிறியோ? இருக்கிறாவது இந்த இடத்துல தான் தெரியுதா? இந்த பூச்சி வேறச்சு. ஃபுல்லாக ஃப்ளிக்கர் ஆகுது. இந்த இடத்துல தான் இருக்கியா? சரி, அப்போ இங்கே இருக்கிற ஆன்மாட்ட நான் உன்கிட்ட கேள்வி கேட்குறேன். இந்த இடத்துல தான் இறந்த அந்த பெண்ணு தான் இங்கே இருக்கிறேன்னா எனக்கு இதை மறுபடியும் ஃப்ளிக்கர் பண்ணி காட்ட முடியுமா? எஸ், ஓகே. இந்த இடத்துல தான் நீ சூசைட் பண்ணி இறந்தியா? இல்லை, இந்த இடத்துல நீ தவறுதலாக உழுந்து இறந்தாங்களே, அந்த பெண்ணோட ஆன்மா தான் இங்கே இருக்கியா? நீ இந்த இடத்துல தானே தவறுதலாக ஆக்சிடென்ட்லாம் இறந்துட்ட, உன்னோட லவர் கூட இங்கே வரப்போ தானே இறந்த. க்ளீனாக இருக்க ஒரு டான்ஸர். இந்த சைடில் தான் இருக்கியா நீனு? எனக்காக மறுபடியும் பிளிங்க் பண்ணி காட்ட முடியுமா? இந்த சைடில் தான் இருக்கியா? ஹலோ, என்ன ஆன்சரே வரல. நான் உன்னை பார்க்கணும். உன்னை பார்க்க முடியுமா? உன்னை பார்க்க முடியும்னா இதில் வந்து எனக்கு ஒரு வாட்டி ஃப்ளிக்கர் பண்ணி காட்டுறியா? எஸ், க்ரீன் எல்லோ வரைக்கும் எரியுது பாருங்களா, தெரியுதா? சூப்பர். நான் இப்போ உன்னை பார்க்கறதுக்கு எந்த சைடு வரணும்? இந்த சைடா இல்லை இந்த சைடா? நீ எந்த இடத்துல இருக்கன்னு என்னை வந்து நேவிகேட் பண்ண முடியுமா? ஒரு வாட்டி உன்னை பார்க்க முடியும்னு சொல்லிட்ட, எந்த சைடு வந்தால் உன்னை பார்க்க முடியும்? இவ்வளோ பெரிய காட்டில் ஏய், இந்த சைடு வரணுமா? ஓகே, எங்க இருக்க? என்னால உன்னை பார்க்க முடியல. இப்படிதான் வந்து கூப்பிட்டு போ. ஏதோ வாய்ஸ் கேட்குது. இப்ப ஏதோ குரல் கேக்குது. உன்னோட குரல் தானா அது? எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படிதான் வர சொல்றியா என்ன? எந்த சைடு இப்படி ஒரு வழி போகுது? எப்படி வர சொல்ற என்ன? இப்படியா? இது உன்னோட வாய்ஸ் தானா? இப்ப யாரோ எழுந்தாங்க அந்த இடத்துல. ஒரு உருவத்தை பார்த்த தெளிவா கேட்டு ஆஃப் பண்ணிடுறேன். கிளீனாக அந்த இடத்துல ஒரு உருவம் வந்தது. இந்த இடம் இப்ப நான் பார்த்தது ஒண்ணுதானா? இந்த வேலை தான் பார்த்தேன். இப்போ நான் பார்த்தது ஒன்றுதானா? இப்போ மறுபடியும் முன்னாடி வர முடியுமா? யாரோ யாரோ என்னை அட்டாக் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. அது நீ தானா? என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் யாரோ இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன். நான் பயந்துட்டேன். என் கூட ஏதாவது பேச விரும்புறியா? என் கூட ஏதாவது பேச விரும்புறேன்னா ஏதாவது ஒரு அறிகுறி மூலியமா ஏதாவது செய்ய முடியுமா? ஓகே, கைஸ், இப்போ நான் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இப்போ என்கிட்ட வந்து மைக்ரோஃபோனிக் மட்டும் இருக்குது. அதை மட்டும் வச்சு அதுக்கு ஏதாவது உதவி தேவையா இல்லை அது ஏதாவது சொல்ல வருதான்றது மட்டும் நான் வந்து கேட்டு பார்க்குறேன் அதுக்கிட்ட. இங்கே தான் நான் உன்னை இப்போ லாஸ்ட்டாக பார்த்தேன், அதனால் இதே இடத்துல தான் நான் இருக்கேன். நீ ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புகிற அப்படின்றது தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ இந்த மைக்ரோஃபோனிக் ஆப் மூலிமா சொல்ல முடியுமா உன்னால்? கைஸ், ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஏதாவது சொல்கிறதா இருந்தால் இப்போ இது மூலிமா என்கிட்ட சொல்லு. போவா கைஸ், இப்போ க்ளீனாக எனக்கு வந்து கேட்டு ஏதோ போன்ற ஒரு வார்த்தை வந்தது. இப்போது எதுக்கு என்னை இப்போ இங்கேருந்து போ சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ போன்னு சொன்னது நீ தானா? என்னை மறுபடியும் சொல்ல முடியுமா அதே மாதிரி? இப்போ எதுக்காக என்னை இங்கேருந்து போன்னு சொன்ன? இப்போ நீ தான் என்னை போன்னு சொன்னா மறுபடியும் சொல்ல முடியுமா? நீ என்ன பேசுகிறன்றது எனக்கு புரியல. இதில் நிறைய வாய்ஸ் கேட்குது, நிறைய வார்த்தைகள் வருது. இதில் எது தான் நீ சொல்ல வரன்றது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏதாவது தெளிவாக சொல்ல முடியுமா? எனக்கு இதில் தமிழ் வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டுச்சு, போன்றது மட்டும்தான் கேட்டுது. நீனு ஒரு வார்த்தை கேட்டது. இப்போ அவன் தான் நினைக்கிறேன் உள்ளார வந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்த வழியே இந்த சைடு தான் வந்து அவங்க வெளில போயிருக்கான். இது வெறும் லைட் ஆன் ஆகுது. இப்போ எப்படி வெளியே போக தெரியல எனக்கு. மைக்ரோஃபோனிக்கில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா போன்ற வார்த்தை மட்டும்தான் தெளிவாக கேட்டுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனிக்கில் இது 100% வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுமான்றது எனக்கு இன்னி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் அதில் தமிழ் வார்த்தைகள் வந்து வந்தது தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்போ அந்த பொண்ணோட லவ்வர் வந்து இவன் தான் நினைக்கிறேன். இப்போ எப்படியாவது அவன் கண்ணுக்கு படாமல் எப்படியாவது இந்த காட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். சும்மாவே கண்ணு தெரியாது, கண்ணு தெரிகிறப்பே இந்த இடத்துல வழியே ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த இருட்டில் எப்படி இந்த காற்றுக்குள்ளே போக போகிறோன்னு தெரில. இந்த சின்ன மானிட்டரை வச்சுட்டு தான் நான் முன்னாடி கீழே பார்த்து போகணும் கைஸ். அவன் இருந்தால் கூட நான் அப்படியே கப்பிச்சுக்குன்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கணும் போயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பையன்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நான் வெளியே போகலன்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களை கூப்பிட்டு உள்ளார வந்துடுவான். ஸோ சேஃப் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ அவன் கண்ணில் படாமல் எப்படியாவது போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும். இங்கே இருக்கிறோம் தெரியல. மரமாக தான் இருக்கு. சருக்கு சருக்குன்னு குத்துது. எங்கே இருக்கிறான்னு தெரியல. அது வீட்டில் அவங்ககிட்ட எப்படி சுத்தமாக தெரியல. கைஸ், நான் போகிற வழி கரெக்டாக இருக்கான்னு எனக்கே தெரியல. ஏதோ குத்து மதிப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நான் வந்து இப்போ வெளியே போகிறதுக்கு பதில் வழி மாதிரி உள்ளார போகிறேனான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே, இந்த சைடில் தான் வண்டி போகுது வெளியே. அப்போ ரோடு இந்த சைடில் தான் இருக்குது. அப்போ கரெக்டாக தான் போகிறோம். சூப்பர், நல்ல வேலைடா சாமி, ஒரு வண்டி வந்து நம்மளை காப்பாற்றிட்டான். நல்ல வேலை தப்பிச்சோம். ஐயோ கடவுளே, போகிற பாதை கரெக்டான பாதையான்னு தெரியல. கடவுள் மேலே பாரத்தை போட்டு போயிட்டுருக்கிறேன் நான். சத்தியமாக நான் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு லைட் ஒரு சேலஞ்ச் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். ஏன்னா நான் வந்தது என்னமோ அந்த கோஸ்ட்டுக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் நடக்கிறது வேறு என்னமோ நடக்குது. நல்ல வேலை வண்டி இங்கே தான் இருக்குது. எல்லாத்தையும் கரெக்டாக பேக்கில் எடுத்து போட்டுடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. யாரா பைத்தியக்காரன் நீ? கைஸ், நான் எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வந்துட்டு உள்ளார போகிறோம். சவுண்ட் உள்ளார அந்த சைடில் வழி இருந்ததில்லை, நான் காட்டினேன்ல, அதில் ஏதோ ஒரு வழியில் அப்படிக்கா போகிறான்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டில் போகிறான்னா ரைட்டில் போகிறான்னு எனக்கு தெரியல. இப்போ எப்படி யாரும் சத்தமே காட்டாமல் எஸ்கேப் ஆகணும் கைஸ். சாவி, ஐயோ சாவி எங்கேயாவது ஊந்துருச்சா கைஸ்? சாவியை காணும் கைஸ். ஓ மை காட். ஓகே, சூப்பர் சூப்பர், கிடச்சிச்சு சாவி, கிடச்சிச்சு. எந்த சாவிடா? எப்படியாவது காப்பாற்றிரு கடவுளே, ப்ளீஸ் எஸ்கேப் ஆகிடணும். செல்லக்குட்டி உடனே ஸ்டார்ட் ஆகிடு. இந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகாமல் விட்டு காலை வாரி விட்டுறாத. அவன் கையில் வேறு ஏதோ தடியெலாம் வேறு பார்த்தேன். கையில் பிடிச்சிட்டு வெளில வந்துட்டேன். கையெல்லாம் செம்மையாக முள்ளு திக்கிச்சிருச்சு, செம்மையாக ஏறிது கையெல்லாம். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியல. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வாய்ஸ் போட்டு எனக்கு தெளிவாக கேட்டுது. அது நல்ல வேலை, உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளில வந்துட்டேன். நான் இப்போ சேஃபாக தான் இருக்கிறேன். ஓகே கைஸ், ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு 10K லைக்ஸ் வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு இதே இடத்துக்கு டீமோடு வந்து நான் விசிட் பண்ணுறேன். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நான் சேஃப் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த தம்பிக்கு கால் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.